பாஜகவுடன் எந்த ஒரு கட்சியும் கூட்டணி வைக்க விரும்பவில்லை என அதிமுக கொள்கை பரப்பு துணைச் செயலாளர் நாஞ்சில் சம்பத் விமர்சித்துள்ளார். நாமக்கல்லில் நடைபெற்ற அரசின் சாதனை விளக்க பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், மக்கள் நல கூட்டணி கொள்கையில்லாத கூட்டணி என சாடினார். தேர்தல் வரை இக்கூட்டணி நிலைக்காது என கூறிய அவர், திமுகவுடன் கூட்டணி வைக்க அனைத்து கட்சிகளும் தயங்குவதால் வரும் தேர்தலில் அதிமுக எளிதில் வெற்றி பெறும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். மக்கள் நல கூட்டணி தேர்தல் வரும்போது அவங்களை ஒரு ஷேர் ஆட்டோவில் ஏற்றி அனுப்பிடலான்னு நாங்கள் முடிவெடுத்துட்டோம். என்ன செய்வாங்க? நீ எதை வச்சு ஓட்டு கேப்ப? யார் முதலமைச்சர்? எதை வைத்து உங்களுடைய உங்க அஜெண்டா என்ன? உங்கள் கொள்கை என்ன? தமிழ கொள்கையை கம்யூனிஸ்டிடம் காவு கொடுத்துக்கிட்டு வைகோ இருக்கிறார். பொருளாதார கொள்கையை மூடி மறைத்து விட்டு கம்யூனிஸ்ட் இருக்கிறார்கள்.